இன்னைக்கு நம்ம ஒரு தடவையாவது பார்க்க வேண்டிய 5 ஹாலிவுட் படங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்ஃபோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தி ஃபாரினர். 2017 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதை ரொம்பவே சிம்பிள், பட் ஸ்கிரீன் பிளே சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு வயசான அப்பாவும் பொண்ணும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு கடை வீதியில அந்த பொண்ணை இறக்கி விட்டு அந்த மனுஷன் காரை விட்டு இறங்கி வருவாரு. அப்போ அந்த கடை வீதியில இருந்த ஒரு கடையில பாம்பு வெடிச்சு அந்த பொண்ணு இறந்திரும். இதனால கடுப்பான வயசான அப்பா தன்னோட பொண்ணு சாவுக்கு காரணமான மொத்த டெரரிஸ்ட் கும்பலையும் பழிவாங்க ட்ரை பண்றாரு. அதனால அவருக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தான் கதை. இந்த படத்துல ஜாக்கி சான் தான் அந்த வயசான அப்பாவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை தான் சைனாமேன் அப்படிங்கிற நாவல தழுவிதான் எடுத்திருப்பாங்க. நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இறந்துட்டா சாதாரணமான மனுஷன் நம்மளால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வண்டர் உமன். 2017 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. வெறும் 150 மில்லியன் டாலருக்கு எடுக்கப்பட்ட இந்த படம் சுமார் 821 மில்லியன் டாலருக்கு வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை அள்ளி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை நிறைய பேர் பாத்திருப்பீங்க. சோ இந்த படத்தோட கதையை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இந்த படத்தை யாராவது பார்க்காம இருந்தா கண்டிப்பா பாருங்க. ஏன்னா சூப்பர் ஹீரோஸ் மூவில 2வது இடத்துல இருக்கிறது இந்த படம் தாங்க. தரமான படம், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மைனாரிட்டி ரிப்போர்ட். 2002 ரிலீஸ் ஆன இந்த படம் சூப்பரான படங்க. இது ஆக்சன் கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கொலை பண்றவங்களை கொலை பண்ண விடாம தடுக்கிறது. அதுக்கு 3 பேரை யூஸ் பண்ணிருப்பாங்க. 3 பேத்துக்குமே ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுங்கிறது விஷுவலா நடக்கிறதுனால அந்த 3 பேரையும் யூஸ் பண்ணிருப்பாங்க. கொலை பண்றவங்களை தடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ட்விஸ்ட் நடக்கும். அந்த ட்விஸ்ட் என்னங்கிறது நீங்களே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அரைவல். 2016 வெளியான இந்த படம் ஒரு நல்ல ஏலியன் சயின்ஸ் பிக்ஷன் மூவி. 12 ஏலியன் பிளேஸ் கிராஃப்ட் பூமிக்கு வந்திருக்கும். அந்த 12 பூமியை அழிக்க வந்திருக்குன்னு நினைச்ச எல்லா மிலிட்டரி போர்ஸும் அதை அழிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் உண்மை என்னன்னா, மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கும். அந்த ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு பொண்ணு வருவாங்க. அந்த பொண்ணு யாருன்னா ப்ரொஃபசர் அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் கூட. அவங்க ஏலியன்ஸ் கூட பேசிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் இந்த ஏலியன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. அந்த ப்ரொஃபசர் சொல்றது நம்பாத முட்டா பசங்க என்ன பண்ண போறாங்க, என்ன நடக்க போதுங்கறது இந்த படத்துல தெளிவா சொல்லிருப்பாங்க. இந்த ஹீரோயின் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு தடவையாவது பாருங்க. டைம் போறதே உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ஸ்பீடா போகும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா லோகன். 2017 ரிலீஸ் ஆன இந்த படம் செம்மையா இருக்கு. படத்தோட கதை என்னன்னு சொன்னா நல்லா இருக்காது. அதனால எல்லாருமே இந்த படத்தை அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பாருங்க. அவ்வளவு அருமையான படம். வெறும் 100 மில்லியன் டாலர்ஸ்க்கு எடுக்கப்பட்ட படம் கலெக்ஷன் எவ்வளவுனா சுமார் 619 மில்லியன் டாலர்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்த இந்த வீடியோல நீங்க பார்க்க வேண்டிய படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.